हाय स्टूडेंट्स, इन्हें पकड़िए न्यू टॉपिक डीमर्स थ्योरम। सो इन द थ्योरम रोम्बो मुख्यमान ओर थ्योरम थ्योरम नमक तैयार नहीं है, बट अदोड़ कंक्लूजन अदोड़ रिजल्ट वंद कंडीपाय लार में तरंज गनो। द डीमर्स थ्योरम ऐना चलो देना, कास थीटा प्लस आई साइन थीटा पावर एन इक्वल टू कास एन थीटा प्लस आई साइन एन थीटा, कास थीटा प्लस आई साइन थीटा पावर एन। सो इन द मादरी cos थीटा प्लस i sin थीटा फॉर्मेट ले रहने पावर ले एन रहने चुना अंदर एन ना बंदे नम्म उल्ला आड़ी अप्लाई पन्ना cos n थीटा प्लस i sin n थीटा। सो इधर ना गवर्नी के बंदे विषय हैं कंडीपा इधर cos थीटा प्लस i sin थीटा इंदर फॉर्मेट ला दान रखनो अपनी रहने चुना नम्म पावर ले रखोड़ी टामा आंगल के कुड़कला। ओके, सो इधर मदरी सपोज पावर ला माइनस एन वंदिचना இதிலே cos minus n theta நுந்திரும் cos minus theta cos theta தான் so cos n theta then sin minus n theta that is minus sin theta அதனால இது minus i sin n theta அப்படினுந்திரும் so கவனிக்கே வண்டி விஷயம் powerல minus n இருந்திச்சினா இங்க minus வந்திரும் okay so அதே மாதிரி suppose இங்க minus இருந்திச்சு இருந்திக்கிட்டு இங்க positive இருந்திச்சினா cos theta minus i sin theta power n இப்படி இருந்தாலும் இங்க மைனஸ் தான் வரும் cos n theta minus i sin n theta. சோ அதே மாதிரி cos theta minus i sin theta power minus n. இப்போ இங்க இதுலயே மைனஸ் இங்கே மைனஸ் இருந்துச்சுனா அது பிளஸ் னு வந்துரும். ஓகே, कंफ्यूज ஆக கூடாது. ரெண்டுமே பிளஸ்ல இருந்துச்சுனா இங்க பிளஸ் தான். இப்போ இங்க பிளஸ் இங்க மைனஸ்ல இருந்துச்சுனா இதுல மைனஸ். இங்க மைனஸ் இதுல பிளஸ்ல இருந்துச்சுனா மைனஸ். தென் மைனஸ் மைனஸ் பிளஸ். ஓகே, कंफ्यूज ஆக கூடாது. தென் நம்ம கண்டிஷன் cos थीटा प्लस i sin थीटा அந்த ஃபார்மட்ல தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டம் cos ஆ தான் இருக்கணும். सपोज உங்களுக்கு sin அந்த மாதிரி வந்துச்சுனா sin थीटा प्लस i cos थीटा அப்படினு வந்துச்சுனா நீங்க அத இப்படி எழுதணும் i into cos थीटा minus i sin थीटा. ஏன்னா இத உள்ளாடி மல்டிபிள் பண்ணும்போது i cos थीटा தென் i into i i square then i square value minus 1 minus into minus plus plus sin theta இந்த டம் தான் உங்களுக்கு இப்படி வரும். ஓகே, சோ மறந்துடாதீங்க, சம்டைம்ஸ் அவங்க வந்து sin theta plus i cos theta அப்படின்னு தர வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி தந்தாங்கன்னா நீங்க வந்து இத இப்படி எழுதிடலாம் i into cos theta minus i sin theta. ஓகே, லெட்ஸ் see example 2.28. if z equal to cos theta plus i sin theta then show that z power n plus i divided by z power n equal to 2 cos n theta and z power n minus 1 by z power n equal to 2 sin n theta. So இதல தந்துருக்கிய டீடைல் z equal to cos theta plus i sin theta தந்துருக்காங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது z power n plus 1 by z power n. So z power n equal to இசட்ங்கிறது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தென் பவர் என் டிமர்ஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது இந்த பவரில் இருக்கக்கூடிய என் உள்ளாடி வந்துடும். ஸோ காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா 1/z^n. ஸோ 1/z^n ஈக்குவல் டு இதை நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம் z^-n. ஓகே, இசட்ங்கிறது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா பவர் மைனஸ் என். பவர்ல மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கேயும் மைனஸ் வந்துடும். ஸோ காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. ஸோ இப்போ நம்ம இசட் பவர் என் அண்ட் 1/z^n ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா இசட் பவர் என் ப்ளஸ் 1/z^n அப்படின்னா இந்த ரெண்டு டேமையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இசட் பவர் என் ப்ளஸ் 1/z^n ஈக்குவல் டு ஃபஸ்ட் ரைட் இசட் பவர் என் தென் ப்ளஸ் தென் ரைட் 1/z^n. ஓகே, தென் காஸ் என் தீட்டா காஸ் என் தீட்டா ப்ளஸ் காஸ் என் தீட்டா தட் இஸ் 2 டைம்ஸ் காஸ் என் தீட்டா தென் ஐ சைன் என் தீட்டா அண்ட் மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. இது வந்து ப்ளஸ்ஸும் மைனஸில் இருக்கிறதுனால இது கேன்சல். ஸோ ஃபைனல் ஆன்சர் 2 டைம்ஸ் காஸ் என் தீட்டா. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். தென் செகண்ட் பார்ட்டில் சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. So z power n minus 1/z^n equal to first right z power n then minus 1/z^n. Okay, இது subtract பண்ணும்போது
cos n theta minus cos n theta cancel இது பார்த்தீங்கன்னா minus minus plus so 2 times i sin n theta okay இல்ல பாருங்க இதுல 2 sin n theta தான் இருக்கு இது mistake 2 i sin n theta okay so 2 times i sin n theta okay thank you sir.